ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டையில் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ரைஸ் எடுத்துருக்கிறேன், முட்டைகோஸ் ஒரு கப் எடுத்துருக்கிறேன், 4 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கிறேன், 1 கேரட்டை கட் பண்ணியிருக்கிறேன், பெப்பர் பவுடர் எடுத்துருக்கிறேன், பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 கேப்சிகம் கட் பண்ணியிருக்கிறேன், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, எக்குக்கு தேவையான அளவு. ஸோ எக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிருச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம்.